மணிப்பூர் அரசாங்கத்தை பற்றி சவுக்குசங்கர் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது மணிப்பூரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இது இரு சமூகத்துக்கு இடையே வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. இதனால் வந்து பெண்களை நிர்வாணப்படுத்தி அவங்கள வந்து போராட்டத்தில் பாலியல் வன்கொடுமைகள் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு வீடியோ வந்து வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பேசப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து இதை பற்றி வந்து முதலமைச்சர் ஸ்டாலினிலிருந்து மணிப்பூர் முதலமைச்சர் மற்றும் மோடி அவர்கள்கிட்ட வந்து எல்லாரும் வந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து பூதகரமாக வந்து வெடித்தது. ஸோ இதுக்கான நடவடிக்கைகள் வந்து முதலமைச்சர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மணிப்பூர் முதலமைச்சர் ஆஃபீஷியல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு குற்றத்தில் ஈடுபட்டு அனைவருக்கும் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மணிப்பூர் முதலமைச்சர் வந்து ஆஃபீஷியலாக அறிவிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதை பற்றி வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியிருக்காங்க. முக்கியம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து பேசியிருக்காங்க. ஸோ சவுக்குசங்கர் அவர்கள் ஒரு அரசியல் விமர்சகர், யூடியூபர். ஸோ அவங்க வந்து இதை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மணிப்பூரில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, இரண்டு சமூகத்திற்கிடையே வந்து பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்படி பிரச்சனை நடக்கும்போது வந்து 100 காவல் அதிகாரிகள் போயிருக்காங்க. அதில் வந்து 30 காவல் அதிகாரிகள் இந்த சைடும், 170 காவல் அதிகாரிகள் இந்த சைடும் வந்து போயிருக்காங்க. இப்படி காவல் அதிகாரிகள் பிரிந்து போனதில் வந்து இந்த சண்டை வந்து அதிகமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த காவல் அதிகாரிகள் பிரிந்து போனது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரே வந்து இந்த மாதிரி பிரிந்து தான் போயிருக்காங்க. ஸோ இதை வந்து ஜனநாயக ஆட்சியா, ஸோ ஜனநாயக ஆட்சி வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா? ஸோ இது எல்லாமே தெரிந்துக்கிண்டு மோடி அவர்களும் வந்து இதுமே வந்து வாயை துறக்காமல் இருக்காங்க. ஸோ இதுவே வந்து வேற ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தால், காங்கிரஸ் ஆட்சியை இருக்கும்போது வந்து இந்திரா காந்தியை வந்து தன்னோட அரசாங்கத்தை தன்னோட ஆட்சியை வந்து கலைத்திருக்காங்க இந்த மாதிரி தவறு நடக்கும்போது. ஆனால் வந்து பிஜேபி அரசு இந்த மாதிரி செய்யாமல் இருக்காங்க. ஸோ வந்து அரசாங்கத்துக்கு அரசாங்கமே வந்து இந்த சண்டைக்கு வந்து ஒத்துழைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சவுக்குசங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் வந்து இப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்து கவனம் பெற்றிருக்கிறது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.